வணக்கம். கலையின் குரல், கலைஞர் குரலாய், கவிஞர் குரலாய், எழுத்தாளரின் குரலாய், பாடகர், நாடகர், ஆடல் வல்லோர் என்று பலரதும் குரலாக ஓங்கி ஒலிப்பது கலையின் குரல். கலையின் குரல் நிகழ்ச்சிகளே நாட்டிய கலைமணி மாலினி பரராஜசிங்கம் அவர்களை கடந்த தடவை சந்தித்திருந்தோம், தொடர்ந்து சந்திக்கிறோம், பல விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறோம். வணக்கம். நீங்கள் ஒரு சங்கீதக்காரியாயும் இருக்கிறபடியால் இந்த நிகழ்ச்சியை ஒரு சங்கீதத்தோட ஒரு பாடலோடு தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், சொல்லுங்கள், பாடுங்க. குறையொன்றுமில்லை மறைமூதி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்த, குறையொன்றுமில்லை மறைமூதி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்த. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றுமில்லை மறைமூதி கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றுமில்லை மறைமூதி கண்ணா. வேண்டியதை தந்திட வேங்கடேசனன் இருக்க, வேண்டியதில்லேனில்லை மறைமூதி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. குறையில்லாதாக்கள் குறையொன்றுமில்லை என்று பாடுகிறார்கள். ஆனால் பாசிட்டிவ் திங்கிங் அவங்கள வருகிறது. ஆமாம், தாட்ஸ் ரைட். குறையில்லை, நாங்கள் நிறைவாக இருக்கிறோம் என்று திரும்ப திரும்ப நினைக்கின்ற பொழுதும் சொல்லுகின்ற பொழுதும் அதை நோக்கி போகிறோம் என்று அந்த சைக்காலஜிக்கல் உளவியலுக்கும் இந்த பாடல் உதவுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சங்கீதத்துக்குள்ளே வந்தபடியாக சங்கீதம் பற்றி ஒரு கேள்வி எனக்கு இருக்கக்கூடிய சில ஆதங்கங்கள், இந்த பாடல்கள் அருமையான பாடல்கள், அதில் ரெண்டாம் பட்சத்துக்கு இல்லை, அதனுடைய கம்போசிங், அதனுடைய இசை எல்லாம். ஆயிரம் மேடைகள் பார்த்தாலும் புதிய புதிய விஷயங்களில் தமிழ் பாடல்களை பாரதிக்கு பிறகு பாரதியினுடைய பாடல்கள் பாடுகிறார்கள். அது மாதிரி புதிய கவிஞருடைய பாடல்களை எடுத்து கம்போஸ் பண்ணி பாடுற விஷயங்கள் குறைவாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கும் ஒரு மனதுக்கு கவலையான ஒரு விடயம்தான். என்றால் இப்போ பழைய பாடல்களையே இப்போ நான் பரதத்தில் நான் மாற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இசை என்று நான் இன்னும் அந்த முழுமை என்று செய்கிற அளவுக்கு நான் இன்னும் ஆயத்தமில்லை. என்னால் அதை பற்றி தெரிஞ்சு சரியாக தெரியாமல் நாங்கள் அதில் கை வைக்க கூடாது. அவே இந்த புதிய பரீட்சைகளுக்கு போகிறதுக்கு பல தயங்குகிறார்கள். இல்லை, நான் தயங்க மாட்டேன். ஆனால் இந்த இசை என்று வரும்பொழுது நான் அதில் முழிவு பெறாமல் நான் அதை செய்ய முடியாது. ஆனால் எனக்கு ஊட்டப்பட்டிருக்கிற இசையை நான் சரியான முறையில் கொண்டு போகிறேன். ஆனால் படிப்பிக்கிற அளவுக்கு நான் போகவில்லை. ஆனால் புதிய விஷயத்தை செய்ய வேணுமென்றதில் எனக்கு நிறைய கன்சர்ன் இருக்குது. சரி, அது நல்லது. அதே மாதிரி பரதத்தை பற்றி கதைச்சால் கூட இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. எப்போ வந்து இந்த விஷயங்கள் ஒரு இசையாக இருந்தாலும் பரதமாக இருந்தாலும் கடவுளுடைய டிவைன் கலைகள் என்று தான் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ஒரு மக்களுடைய வாழ்வியல் விஷயங்களை தொடாமல் இருக்கிறது எவ்வளவுக்கு சரி என்ற ஒரு கேள்வி எப்பொழுதும் இருக்கிறது. இப்போ ஒரு இயங்கியல் ரீதியில் கலையாக இருந்தான எதுவாக இருந்தான்னு ஒரு இயங்கியல் ரீதியிலே காலமாற்றம் தேச மாற்றம் இவற்றையெல்லாம் கொண்டு போய்க்க தான் வாழும். ஆமாம், என்று வரைக்கே. அப்போ இந்த பரதத்தில் கூட இதே ஒரே விஷயத்தையே பல எத்தனையோ ஆயிரம் ஆசிரியர்கள் இந்தியாவில் இருந்தால் என்ன, இலங்கையில் தாயகத்தில் இருந்தால் என்ன, கனடிய மண்ணிலையில் இருந்தால் என்ன, ஐரோப்பிய தேசங்களில் இருந்தால் என்ன, இந்த மாதிரி ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்து வருவது ஒரு சலிப்பை உண்டாக்காதா பார்வையாளருக்கு? உண்டாக்கும் தான்.
கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நாங்கள் சில விஷயத்தை மாற்றலாம் என்பது என்னுடைய கருத்து. நான் பல விடயங்களை பல ஒரு சில ஆசிரியர்களோடு கலந்து கதைக்கும் பொழுது அவர்களுக்கு என்னோடு கதைக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறார்கள் என்றால், நான் வந்து கொஞ்சம் அதை தாண்டி வெளியில வந்து விட்டேன். அந்த ஒரு சர்க்கிளுக்குள்ளே, ஒரு வட்டத்துக்குள்ளே நான் இல்லை. இல்ல இல்ல, புனிதத்தை கட்டுவிடும் என்ற ஒரு கோஷம் இருக்கிறது. இல்லை, அந்த அது கிடையாது. அது அது அதுக்குரிய மரியாதையோடு இருக்கின்றது. ஆனால் அதுல இருந்து எங்களுக்கு மக்களுக்கு போய் சேரக்கூடிய விதமாக நாங்கள் பாடல்களை எடுத்து, எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ பாடல் ஆசிரியர்கள், புது புது பாடல்கள் உள்ள எழுதியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பாடல்களை எடுத்து நாங்கள் செய்யக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். செய்யலாம், தாராளமா செய்யலாம். அது ஒரு ஆசிரியர் கையில். சமயத்தை கடந்து சமூக விடயங்களுக்கும் செய்யலாம், தாராளமா செய்யலாம், வரலாம். அப்படி வேற இருக்கதான் இன்னொரு கேள்வி வருகிறது. யுத்த காலத்திலே யுத்தம் பற்றிய நிறைய பரதநாட்டியங்களை நான் பார்த்திருக்கிறேன், இங்கே புலம்பெயர்ந்த தேசங்களில் உட்பட. இந்த இந்த கொஸ்டியூம்ஸ் இதை போட்டுக்கொண்டு, இந்த அதாவது லக்ஸரி கொஸ்டியூம்ஸை போட்டுக்கொண்டு, பூக்களை நிறைய அள்ளி வைத்து கொண்டு, நகநட்டை எல்லாத்தையும் நிறைய சொருகி கொண்டு, ஒரு தாயகத்து சோகத்தை எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வி எனக்கு அந்த மேடைகளில் பார்க்கின்ற பொழுது, ஆசிரியர்களுக்கு இது பற்றிய சிந்தனை இல்லையா என்று நான் உண்மையாக நினைப்பது உண்டு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விடயம் வந்து என் மனதில் இருக்கும் பெரும் ஆதங்கம். நீங்கள் சரியான ஒரு விடயத்தை இந்த இடத்திலே எனக்கு தந்திருக்கிறீர்கள். என் மனதில் இருக்கிற ஆதங்கத்தை நான் சொல்லி ஆக வேண்டும். இது ஒரு ஒரு கலை, ஒரு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் தீர்மானிக்க வேண்டும். அந்த அது எந்த ஆசிரியராக இருந்தாலும், முதல் கலை என்ன விஷயத்தை நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு எதை போட்டால் நல்லா இருக்கும், அது சிம்பிள் அண்ட் ஸ்வீட், என்ன ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆடம்பரத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், ஆசிரியர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதாக நான் அறிகிறேன். என்னென்ன, எங்கட பிள்ளைகள் வந்து அதில் மேடையில் இறைக்க கொஞ்சம் கணக்கணப்பாய் வடிவாக இருந்தால் தானே படம் எடுக்க வைக்கேன் நல்லா இருக்கும். ஒரு ஒரு அது இல்லாமல் ஒரு ஒரு ஆதங்கம் பெற்றோருக்கு இருக்கு. அதை பற்றி என்ன, இங்கே கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, உடைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அதான் கேள்வி. இதை பெற்றோரும் கேட்க வேணும். நான் எத்தனையோ இடத்திலே நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அப்படி இருந்தாலும் இதை தீர்மானிக்க வேண்டியது ஒரு ஆசிரியர். இங்கே வந்து வியாபாரமயமாக போகின்றது. கலை வந்து காற்றிலே பறக்குது, காசுக்காக கலையை விற்கின்றார்கள். நான் எனக்கு சொல்றதுக்கு முழு தைரியம் இருக்குது. எனக்கு கலையை தெரியாதுன்னு சொன்னால் நான் கலைக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. கலைக்கிறது என் மனது எனக்கு தெரியும், நான் என்ன எப்படி நடக்கின்றேன்னு எனக்கு தெரியும். முக்கியமாக இந்த கனடா நாட்டிலே நான் பார்க்குற விஷயங்கள் வந்து முக்கியமாக கலை காசுக்குத்தான் விற்கப்படுகின்றது. ஆணித்தரமாக நான் சொல்லுவேன், ஒரு கலைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை விட்டு மீறி ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது காஸ்டியூமாக இருக்கட்டும், நீங்கள் சொன்னது நகைகளாக இருக்கட்டும், அல்லது அங்கேருந்து இறக்குமே நம்மள கலைஞர்களை கொடுக்கக்கூடாது, ஏன் நம்மள கலைஞர்களை வளர்த்து விடக்கூடாது. இலங்கை இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து அவையிட்ட திறமை இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரையில்லை. ஆனால் நம்மள கலைஞர்களை நாம தானே ஊக்கப்படுத்தி விட வேண்டும். அதை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது ஒரு ஆசிரியர். தீர்மானம் எடுப்பது ஆசிரியர். ஆசிரியர் யோசிக்க வேண்டும், ஆடம்பரத்தை குறைத்து அந்த கலைக்கு எதுக்கு முக்கியத்துவமோ அதற்குரிய உடைகளை அளவாக போட்டால். பெற்றோருடன் இந்த விஷயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாட வேண்டும். நிச்சயமாக அந்த கலந்துரையாடல்கள் நடப்பதில் ஒன்று. இன்னொரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் பரதத்தில் அரங்கேற்றங்கள் நிறைய நடைபெறுகின்றன. அரங்கேற்றங்களில் அதில் ஒரு அரங்கேற்றத்தில் அந்த மார்க்கம் சொல்லுவார்கள், அந்த மார்க்கத்தின்படி போக வேண்டும் என்ற அதுகளுக்குள்ள நான் போக தேவையில்லை. ஆனால் ஒரு மிக சாதாரணமாக ஒரு டிம் ஹோட்டன்லேயோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரியிலேயோ வேலை செய்து மிக குறைந்த அளவுக்கு உழைக்கின்ற ஒரு பெற்றோர் வந்து மிகப்பெரிய அளவிலே அவர்களை செலவழிக்க பணி செய்கிறது பற்றி நீங்கள் ஒரு ஆசிரியராக என்ன நீங்கள்? நிச்சயமாக சரியான தவறான விடயம். ஏன்னா நீங்கள் பலவிதமான மன உளைச்சல்களுக்களே எல்லோரும் வாழ்கின்றார்கள். இரவு வேலை பகல் வேலை என்று செய்து இந்த கலைகளை இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொஞ்சமாவது கொடுக்க வேண்டும் என்று பாடுபடுகின்றோம். நாங்கள் தான் அந்த பெற்றோர்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ள அவையோடு சேர்ந்து கதைக்க வேண்டும். இப்போ என்னுடைய நான் ஆணித்தரமாக சொல்வேன், நான் இன்று வரை நீங்கள் கணக்கு பார்க்கலாம் எத்தனை அரங்கேற்றம் நான் செய்திருப்பேன். அரங்கேற்றம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, குறைஞ்ச அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஒரு பிள்ளையினுடைய ஒரு படியை தான் நாங்கள் தூக்கி அறிமுகப்படுத்துகின்றோம். அப்ப நீங்கள் இதை சொல்லிக்க இப்ப சனம் மங்களோட பிரச்சனைக்கு வந்தாலும் வரலாம். என்ன சலங்க பூஜைக்கே பெரிய அளவில் செலவழிக்கப்படுகிறது. யார் இந்த சலங்க பூஜையை உருவாக்குறது? சலங்க பூஜை என்ற ஒன்றை யார் உருவாக்கினது?
யார் உருவாக்குறார்? ஆசிரியர். ஆசிரியர். நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், நாங்கள் படித்து வந்து நாங்கள் சலங்கு பூஜைன்றது எங்களுக்கு தெரியாது, எங்களை அப்படி வளர்க்கவில்லை எங்களுடைய ஆசிரியர்கள். நாங்கள் அரங்கேற்றம் என்றால் அரங்கேற்றம் மட்டும்தான், அதுக்கு பிறகு படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அப்ப பெற்றோரை பெற்றோரை நாங்கள் கூப்பிட்டு இருத்தி அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது அதை நாங்கள் அவர்களோடு கலந்த ஆலோசனை பண்ண வேண்டும். அரங்கேற்றம் செய்ய விருப்பமா இல்ல இல்லையா, கட்டாயம் இந்த பிள்ளை இந்த இப்ப இந்த தரத்துல இருக்கு, தேவை என்றால் செய்யலாம். இங்கே படிப்பு, பிள்ளைகளுடைய பாடல் பாடசாலை படிப்பு முக்கியம், முக்கியமா இருக்கு. அதை விட்டு இந்த அரங்கேற்றத்திலே கொண்டு பணத்தை குவித்து அவர்களுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து, இது இந்த ஒரு வீட்டை வேண்டி போட்டு இன்ன பேருக்கு பதிலாக நான் இன்னொரு பெரிய வீட்டை வேண்ட மாதிரி தான் இந்த வியாபாரம் நடக்குது. கலை எனக்கு சரியான வேதனை. இப்ப நான் ஒரு மூன்று அரங்கேற்றம் தான் இந்த கனடாவுக்கு வந்து செய்திருக்கேன். ஆனால் குறைந்த செலவில் முக்கியமாக அந்த பக்கவாத்திய கலைஞர்களுக்கு கொடுக்க வேண்டியது. மற்றபடி நாங்கள் டிசைட் பண்ண வேண்டும், ஒரு காஸ்டியூமோடையும் டான்ஸ் செய்துட்டு போகலாம். இப்படி தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம் என்பது தொடர்பாக பெற்றோரோட உரையாட நிச்சயமா மனம் திறந்து பெற்றோர்களோட உரையாட வேண்டும். அரங்கேற்றம் செய்யத்தால் பெற்றோர் இல்ல மச்சாள் ஆசிரியோட கையிலான் இருக்கு. அப்படியா? நிச்சயமா. ஓகே, ஆசிரியர் தான் தீர்மானிக்க வேண்டும். இல்லை நான் நிறைய காசு செலவழிச்சு செய்ய போறேன், நீங்களுக்கு தயார் இல்லை, அவன் என்ன செய்வினோம், அடுத்த ஆசிரியர் போயிடும், அவ்வளவுதான். அதான் நடக்கும், நடக்குது. நீங்கள் இதை விட இப்பொழுது நான் சமூகம் சார்ந்தும் நீங்கள் நிறைய வேலைகள் செய்யறதை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முதியோர் அவர்களுடைய மன விஷயங்கள் அதில் சம்பந்தமாகவே அவர்களுடன் நிறைய வேலை செய்கிறீர்கள், அந்த அனுபவம் பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதில் முக்கியமாக யோகா எல்லாம் நீங்கள் செய்கிறது என தெரியும், சொல்லுங்க. நான் அதை யோசித்ததுக்கு காரணம், கனடாவுக்கு வந்தவுடன் வாழ்க்கை எனது வாழ்க்கை மாறுபட்டது. நான் ஒரு சிங்கிள் மதர், தனிப்பெண், எனக்கு ஒரு மகள் இருக்கின்றார். அந்த நேரம் நான் யோசித்தேன், இந்த தனிமை என்றது வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கொடுமை. அந்த தனிமையை எத்தனையோ விதமான மக்கள் இங்கே எதிர்நோக்கின்றார்கள். இந்த முதியவர்களை நான் பார்க்கும் பொழுது அவர் பெரிய பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை. ஏனென்றால் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டாலும் அவர்கள் இலங்கையில் இருக்க சுதந்திரம் இல்லாத மாதிரி இங்கே யாரையும் பிள்ளை வராதா, என்னை கொண்டு போகாதா. இந்த சீனியர் ஹோம்களில் போய் பார்க்கலாம், மிகுந்த மனவேதனைக்குரிய ஒரு விஷயம். நான் விசிட் பண்ணி பார்ப்பேன், என்னுடைய அது தொண்டர் சேவையாகத்தான் நான் செய்து கொண்டிருந்தேன். அப்போ போகும்பொழுது யோசிச்சேன், இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அப்பொழுது ஆரம்பித்தது நான் என்னுடைய பயணம் இன்று வரைக்கும் தொடர்கின்றது. அவர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு குழுக்களாக இருந்து அவர் கவுன்சிலராக இருந்த நான் செட்டில்மெண்ட் கவுன்சிலராக வேலை செய்த நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கனேடியன் சென்டர் ஃபார் விக்டிம் ஆஃப் டார்ச்சருக்குள்ள வேலை செய்த நான். அப்பொழுது இந்த இவர்களுக்குரிய மன உளைச்சல்கள் இதுகளிலிருந்து எப்படி விடுபடுகிறது, இவர்களை அந்த இந்த பாஷை தெரியாது, எப்படி போகிறது இந்த நாட்டில் வெளியிலன்னு தெரியாது. இலங்கைன்னா தங்களோட பாடல சுதந்திரமாக போவார்கள் வருவார்கள், இங்கே மொழி தெரியாத ஒரு நாட்டிலே எப்படி தங்களுக்கு வெளியில கொண்டு போவாங்க. அப்ப அவர்களை கொஞ்சம் வெளியில கொண்டு வந்து அவர்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். அந்த நேரம் வசந்தம் சீனியர்ஸ் வெல்னஸ் சென்டர் என்று பார்வதி கந்தசாமி ஒன்று, அது அந்த அமைப்புக்குள்ளே போய் சேர்ந்தேன். சேர்ந்து அவர்களுக்கு அவர்களோட இந்த கதைத்து அவர்களுக்கு தேவையான அவர்கள் இன்று அவர்களை பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு, அவர்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. வெளி உலகத்தை பார்க்க பறந்து திரிகிறார்கள். இப்பொழுது தேவை யாருக்கு தெரியுமோ, இளம் சமுதாயத்தினருக்கு. அந்த வயது முதிர்ந்தவர்களை அவர்களை பார்த்து இந்த இளம் சமுதாயங்கள் தங்களை தயார்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் யோகாசனமாக இருக்கட்டும், அல்லது தேகப்பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது கம்ப்யூட்டர் இருக்கட்டும், அல்லது சுற்றுலா பயணமாக இருக்கட்டும், அல்லது தோட்ட வேலையாக இருக்கட்டும், அல்லது கை வேலையாக இருக்கட்டும், எந்த வேலை என்றாலும் அவர்கள் தங்களை ஆக்கிபைடாக வச்சிருக்கிறார்கள். இந்த இளம் சமுதாயத்தினருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், காரணம் என்னென்றால் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள இந்த பிள்ளைகள் இன்று முகம் கொடுக்கின்றார்கள். இளம் பிள்ளைகள் அவர்கள் வந்து தங்களை தயார்படுத்துறதுக்கு இந்த கவுன்சிலிங் ஏன் தேவைப்படுகுதுன்னு சொன்னால், மனம் விட்டு பேசுறதுக்கு வீட்டிலே ஆக்கள் இல்லை, பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், பிள்ளைகளோடு மனம் விட்டு பேரண்ட்ஸ் பேசுறே இல்லை, கதைக்கிறே இல்லை. அவர்களை கட்டுப்படுத்துறது, இப்ப இலங்கையில் எப்படி ஒரு கட்டுக்கோப்புகளை என்ன வளர்த்தார்களோ அதே போல இங்க வந்து அதே கலாச்சாரத்தை கொஞ்சம் பூத்தி பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இருக்கிற உடனே இந்த பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டப்படுது. இதுல சில கேள்விகள் ரெண்டு பக்கம் வருகிறது. பெற்றோர்கள் பக்கத்துல கேட்டாவே பல விஷயங்களை அவர்கள் மன ஆதங்கப்பட்டு சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் வந்து இந்த மாடர்ன் விஷயங்களோட, அதாவது கம்ப்யூட்டரை விடுங்க, கம்ப்யூட்டர் இப்போ எல்லாம் இந்த ஃபோனுகள்லேயே எல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ்கள் அது இதுகள் என்ற நிறைய விஷயங்கள் வந்தபடியால்
அவர்கள் அவர்களாகவே ஒரு தனிமையாக ஒரு இடத்தை தேடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும், நாங்கள் வீட்டில் காலையில இருந்து வயது போனவர்கள் காத்திருக்கைக்கு வந்து அம்மப்பா அல்லடி தாத்தா பாட்டி நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களா இருக்கிறீங்களா என்று கேட்குற அளவுக்கு இல்லாத அளவுக்கு தங்களுடைய உருவாக்கி கொண்டு போறது மாத்திரமல்ல, அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பிழையான தவறான வழியில் ட்ரக்ஸுகள் அது இதுகளுக்கெல்லாம் போகிற அளவுக்கு போகுதுன்ற கவலைகளை பல பெற்றோர் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதுவும் ஒரு பகுதி தான், நீங்கள் சொல்றது ஒத்துக்கொள்றேன். சொல்லு, காரணம் என்னென்றால் இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு இந்த கம்யூனிகேஷன், இந்த மனம் விட்டு நாங்கள் இலங்கையில் எப்படி எல்லாரும் சேர்ந்திருந்து தொடர்பாடல் அது இல்லாமல் போய்விட்டது. அது எனக்கு சரியான ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கிறீங்க. இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனையே வந்திருக்கிறது. அது கூப்பிட்டாலும் கேட்காது, காது கேட்காது, காது கேது இருக்கும். ஏதோ பைத்தியக்காரர் மாதிரி தங்களை வள்ள கதைச்சிட்டு போவாங்கன்னா ஆரம்ப காலத்தில் நானும் ஜோசி இது என்ன நடக்குது தண்டப்பாடு பைத்தியமோ அப்படின்ட்டு கூட நானும் ஜோசிக்கிறேன். அது காதுக்கில் இது இருக்குன்னு எனக்கு தெரியாதப்ப. ஆனால் இது எல்லாத்துக்கும் என்ன மெயின் காரணம் என்றால் இதை மாத்துறது சரியான ஒரு கஷ்டமான காரியமாக இருக்குது. இந்த மனம் விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை பிள்ளைகளோடு நாங்கள் இன்னொரு விஷயம் கூட நாங்கள் கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதாவது இந்த பண்பாட்டு இடைவெளி, நீங்கள் பண்பாடு பற்றி ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வந்தீங்க, ஊர்ல அந்த பண்பாடு எப்படி இருந்தது கவனிக்கப்பட்டது, இங்கும் அதை நாங்கள் மன ரீதியாக அதை வச்சுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பல விஷயங்கள் திணிக்கப்படாது சொன்னீங்கள். ஆனால் அந்த பண்பாட்டு இடைவெளி அல்லது பண்பாட்டு முரண்பாடுகளின் முட்டி மோதலாகவும் அதை பார்க்கலாமோ? இப்போ அவர்கள் கனடிய சூழலில் வளர்கிறான்னு சொன்னால் அவர்கள் இங்கத்தே பண்பாட்டோடு வளர பார்க்குறார்கள். நாங்கள் தான் கொஞ்சம் இறங்கி கீழே வர வேண்டும் இந்த பிள்ளைகளுக்காக. இப்போ நான் என்னுடைய மகளை அப்படித்தான் வளர்த்துருக்கேன், சுதந்திரமாக விட்டுருக்கிறேன். அவக்குரிய அவ எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அப்படியே தயார்படுத்தி விட்டுருக்கிறேன். நான் என்னை மாற்றி இருக்கிறேன், காரணம் இந்த கால நேர சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றித்தான் ஆகணும். அதுக்காக என்னுடைய பண்பாடு போயிட்டு வந்தல்ல. ஆனால் இங்கே முக்கால்வாசி இப்போ பழைய விஷயங்களை எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டி வந்து ஒரு கொஞ்சம் பேரை தவிர அநேகமானாக்கள் திணிக்க வடிக்கிறதுக்கு தான் அந்த பிள்ளைகளுக்கும் முதியவர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில ஒரு பிரச்சனையே வருகிறது. ஆனால் இனி வரப்போகிற தலைமுறையிலே அது குறையும் குறையும் நினைக்கிறேன். ஆனால் இந்த இப்போ படித்து பட்டங்கள் பெற்று வேலைகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுகிறார்கள். நிச்சயமா, நிச்சயம், பெற்றோர் நிச்சயம். ஆகவே அவர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க இந்த மாதிரி வேறு விதமான ஒரு சூழ்நிலையில போய்கொண்டிருக்கோம். அது ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியமான பக்கமாக நாங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன். இதை விட நீங்கள் வேற என்ன யோகா பற்றி எல்லாம் சொன்னீங்களா? அது ஓம் இந்த யோகாசனத்தை பற்றி நான் சொல்லுவதானால் இன்று நான் என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது இந்த நாட்டுக்கு வந்து. காரணம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியதே இந்த யோகாசனம் தான். காரணம் அதிலே பலவிதமான விஷயங்கள் இருக்கு, உண்டு உடல் ரீதியாக மன ரீதியாக. ஒரு நேரத்தை நாங்கள் நல்ல விதமாக ஆக்க வேண்டுமென்றால் கலைகள் பலவிதமான முறையில் இருக்குது. ஆனால் இந்த யோகாசனத்தை ஏன் நான் கூட விரும்புகின்றேன் என்றால் தியானம் எங்களை மறந்து நாங்கள் இருப்பதற்குரிய நேரத்தில் நாங்கள் எங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் 24 மணித்தியால் நாங்கள் பேசிக்கொண்டிருப்போமா இருந்தால் நாங்களும் துன்பத்திலே தான் இருக்க வேண்டும். அதை விட்டு மீறி நான் வேறொரு உலகத்தில் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அது என்னுடைய உலகமே இந்த முதியவர்களோடு தான். அழகான ஒரு ஒரு உதாரணம், ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் தண்டலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு விதை தான் போட்டேன். அந்த விதை தண்ணீர் ஊற்றி வளர்ந்து மரமாகி பெரு விருட்சமாகி பூத்து குலுங்குது. அது எவ்வளவு தூரத்துக்கு அழகாக இருக்கோ அந்த வேர் ஆணித்தரமாக ஒன்று இருக்கின்றது. அந்த மரம், தனி மரம் என்னை நான் உணர்ந்து கொள்கிறேன், என்னை நான் அதை உருவகப்படுத்திக் கொள்கிறேன். காரணம் அழகான குழுக்களாக ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக்கியிருக்கிறேன். அது பாக்ஸ் க்ரோ சீனியர்ஸாக இருக்கட்டும், மாக்கம் சீனியர்ஸாக இருக்கட்டும், க்ரீன் ப்ரோ சீனியர்ஸாக இருக்கட்டும், பிராம்டன் சீனியர்ஸாக இருக்கட்டும், புதிதாக இப்போ தொடங்கி போயிருக்கிறேன், பிராம்டன் சீனியர்ஸாக இருக்கட்டும், மிடில்ஃபீல்ட் சீனியர்ஸாக இருக்கட்டும், ஆமடியார் கம்யூனிட்டி சென்டர் சீனியர்ஸாக இருக்கட்டும், இப்படி அனின் கம்யூனிட்டி சென்டர் இப்போ புதுசாக தொடங்கி இருக்கிறது 14th அவென்யூ அண்ட் ஹைக்லேண்ட். இப்படி பலவிதமான சீனியர்ஸுக்குரிய குழுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அதுக்கு தலைவர்களாக இருக்கின்றார்கள், நான் படிப்பிக்கின்றேன் அவர்களுக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை விட வேற என்ன தேவை வாழ்க்கையை? நாங்கள் வாழ்ந்து முடிக்கிறதுக்கு இடையில பணத்தை கொண்டு போறவும் இல்லை, கொண்டு வரவும் இல்லை. நான் இருக்கும் பொழுது நிறைய விஷயத்தை சம்பாதித்திருக்கிறேன். அது முக்கியம் யார் என்றால் இந்த மக்கள், அன்பான மக்கள்,
நான் இறந்த பிறகு என்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதை நான் இருக்கும் பொழுதே பார்க்குறேன். மிகவும் நிறைவாகவே விஷயங்களை நீங்கள் பார்க்குறீர்கள். அது சந்தோஷம், பாசிட்டிவ் திங்கிங், அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் ஏதாவது உங்களுடைய மக்களுக்கு டிஇடி கலையத்தின் ஊடாக சொல்ல விரும்பினால் நீங்கள் இப்போ சொல்கிறக்கூடிய நேரம் என்று நான் நினைக்கிறேன். பல விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆமாம், பேசி நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் எல்லோரும் தேவையில்லாமல் தங்கள் மனதை வருத்தி கொள்ள தேவையில்லை. சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதில் இருந்து விடுபடுறதுக்கு வழியை நீங்கள் பல வழிகள் நல்வழிகள் இருக்கின்றது. தவறான முறையில் உங்கள் மனசை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நல்ல முடிவோடு பாசிட்டிவ் திங்கிங்கை நீங்கள் எப்பவும் வளர்த்துக்கொள்ளணும். நெகட்டிவ் தாட்ஸையும் நினைக்காதீர்கள். நீங்கள் அமைதியையும் ஆனந்தத்தை பற்றியும் பேசினபடியாக, ஆமாம், ஒரு அமைதியான இசையோடு இந்த எங்களுடைய உரையாடலை நாங்கள் நிறைவு செய்யலாம் என்று எனக்கு ஒரு உணர்வு வருகிறது. ஆமாம், நான் மண்ணை பற்றிய ஒரு பாடல், மறந்து போகுமோ மண்ணின் வாசனை, தொலைந்து போகுமோ தூர தேசத்தில், மறந்து போகுமோ மண்ணின் வாசனை, தொலைந்து போகுமோ தூர தேசத்தில். இதிலே ஒரு முக்கியமான விடயம் சொல்ல மறந்துவிட்டேன். என்னது? சொக்கலோ சண்முகத்தின் சோக்கலோ சண்முகத்தின் வில்லுப்பாட்டு, அதிலும் பங்களித்திருக்கின்றேன். அவரையும் நான் மறக்க முடியாது. நடிகமணி விவி வைரமுத்துவ பற்றிய சரித்திரம், சரிதம், அந்த சரிதத்தை நாங்கள் செய்திருந்தோம். மிக முக்கியமான ஒரு அளிக்கையாக நாங்கள் பார்க்கலாம் என்றால், அந்த மா கலைஞனை பற்றிய ஒரு விஷயத்தை, எங்களுடைய மா கலைஞனை பற்றிய ஒரு விஷயத்தை வில்லிசையாக எடுத்து செய்த ஒரு பெரிய நல்ல ஒரு பங்களிப்பு. மறந்து போகுமோ மண்ணின் வாசனை என்றது, தொலைந்து போகுமோ தூர தேசத்தில், அது நான் நினைக்கிறேன் அந்த பாடலை நாங்கள் தாயகத்துக்கு பாடினாலும் கூட இந்த மண்ணையும் நாங்கள் மறக்க முடியாது. இந்த மண் எங்களுக்கு, கனடிய மண் எங்களுக்கு பல வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறது. பல கலைஞர்களையும் கலை வடிவங்களையும் செய்யக்கூடிய ஆற்றல்களையும் இந்த பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறது. இளம் தலைமுறை மிகவும் வீரியமாக எழுவதற்கான மண்ணாகவும் இந்த மண், இந்த கனடியா என்று சொல்லுகின்றது மாத்திரம் கனடா அல்ல, புலம்பெயர்ந்த தேசங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த சந்தோஷங்களுடன் நாட்டிய கலைமணி மாலினி பரராஜசிங்கம் அவர்களுடன் மிகவும் நல்ல பல விஷயங்களை நாங்கள் கதைத்தோம். நேயர்கள் எல்லோரும் அதை விரும்பி கேட்டிருப்பீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு கலையின் குரல் நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது வைரமுத்து, திவ்யராஜன், வணக்கம். நன்றி, வணக்கம் திவ்யராஜன். வணக்கம், வணக்கம்.